இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஒப்பீட்டு அரசியல். அது மட்டுமல்லாது ஒப்பீட்டு அரசியல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடக்க உரை. இந்த ஒப்பீட்டு அரசியல் என்பது என்னவென்று அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இதை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. இந்த மெட்டீரியல் இக்னோ மெட்டீரியல்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல மிகச்சிறந்ததாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிஹெச்டிக்கு என்ன படிக்கணுமோ அதே லெவலில் இந்த ஒப்பீட்டு அரசியல் பற்றி ஒரு நல்ல ஒரு ஆய்வுபூர்வமாக நல்லா எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்புகள் வந்து இலக்குகள் பற்றி பார்க்கணும். ஒப்பீட்டு அரசியல்னா ஒப்பீட்டு அரசாங்கங்கள் இருக்குது, ஒப்பீட்டு அரசியல் இருக்குது, அதாவது கம்பேரேட்டிவ் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பேரேட்டிவ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இப்போ அரசு என்றால் என்ன, அரசாங்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்போ அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு கருவி, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கருவியாக அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கத்தை நாம் பார்க்க முடியும், அரசை பார்க்க இயலாது. ஸ்டேட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட பரப்பு எல்லையில் சட்டபூர்வமாக நடக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சி, அதுதான் அரசு அப்படிங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய ஆட்சி எதை அடிப்படையாக வைத்து நடைபெறுகிறது என்று பார்க்கின்ற பொழுது அரசியல் சாசன சட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த அரசியல் சாசன சட்டங்கள் அனைத்து நாடுகளிலும் செயல்படுகிறதா என்று பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியல் சாசன சட்டம் அடித்தளம் அமெரிக்காவில் இருக்கு, பாகிஸ்தானில் இருக்கு, அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் இருக்கு, ஆப்கானிஸ்தானில் இருக்குது, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, சோமாலியாவில் இருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 190க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது. இந்த நாடுகள் அத்தனையிலையுமே ஆட்சிகள் நடக்கின்றன. இந்த ஆட்சிகள் அத்தனையுமே அரசியல் சாசன சட்டத்தை அடிப்படையாக வைத்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒப்பீட்டு அரசியல் அப்படிங்கிறது எதை மையமாக வைத்து புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியம். எல்லா பாடங்களுக்குமே ஒரு மையம் இருக்கும். அந்த மையத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பாடம் முழுவதும் அந்த மையம் வந்து அந்த இழை ஓடிக்கிட்டே இருக்கும், அதை தான் பிடிக்கும். அது பிடிச்சாச்சு அப்படின்னாக்கா எல்லா பாடமுமே பெரிய பாடங்கள்லாம் ஒன்றும் கஷ்டமான பாடம் தான் கிடையாது. அப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தோடு மற்றொரு நாட்டினுடைய அரசாங்க ஆட்சியோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், எதுக்காக ஒப்பிடணும், எதுக்காக நீங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எப்பயுமே கேள்விகளை எழுப்பி படிக்க வேண்டும், ஒரு லாஜிக்கல் என்கொயரி அப்படின்னு தர்க்க ரீதியாக படி, கேள்விகள் நிறைய எழ தான் பதில்கள் பிறக்கும். இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திருப்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பாடம் தொடர்பான அறிவை நீங்கள் பெற இயலாது. அப்போ எதற்காக படிக்க வேண்டும், அதுக்கு பதில் என்ன? இந்தியாவில் பிரதமர் இருக்கிறாங்க, குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் குடியரசுத் தலைவர் இருக்காங்க ஜனாதிபதி, அமெரிக்காவில் பிரதம அமைச்சர் கிடையாது, இந்தியாவில் பிரதம அமைச்சர் இருக்கிறாங்க. அமெரிக்க ஆட்சியை குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க, இந்திய ஆட்சியை பாராளுமன்ற ஆட்சி முறைமை அப்படின்னு சொல்கிறாங்க, பிரிட்டனுடைய ஆட்சியை பாராளுமன்ற முறைமை ஆட்சி, பிரான்ஸ்னுடைய ஆட்சியை
பாராளுமன்றம், குடியரசு தலைவர் ஆட்சி, இந்த இரண்டு ஆட்சியும் கலந்த ஒரு கலவையான ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நிறைய அரபு நாடுகள் இருக்கின்றன, ஜனநாயக முறைமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, குடியரசு தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, பிரதம அமைச்சர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரபு நாடுகள்ல பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த ஆட்சி அப்படின்லாம் இருக்குது. இது மாதிரி வந்து சர்வாதிகார ஆட்சி இருக்கு. 1920களில் இத்தாலி, அதில் பார்த்தீங்கன்னா ஃபாசிசம் அப்படின்னு சொல்லுவோம். 1930களில் நாசிசா ஆட்சி அப்படி, ஹிட்லருடைய ஆட்சி. பழமை காலத்திலிருந்து இடைக்கால கட்டம், அப்புறம் நவீன காலகட்டம், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நவீன காலகட்டத்துக்கு முன்னதாக அந்த இடைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது நூற்றாண்டு வரை பழமை காலம், 5வது நூற்றாண்டுலேருந்து, அது ஏடியில் சொல்கிறேன், ஏடி 5வது நூற்றாண்டுலேருந்து 15வது நூற்றாண்டு வரை உங்களுக்கு இடைக்காலம். அந்த 15வது நூற்றாண்டுலேருந்து இப்போ நம்ம 21வது நூற்றாண்டில் இருக்கோம். இது வந்து நவீன காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழமை காலகட்டத்திலையும் இடைக்காலகட்டத்திலையும் நிறைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னாக்கா தனிநபர் ஆட்சி, மன்னராட்சி. மன்னராட்சி மோஸ்ட்லி பெரும்பான்மையாக எவ்வாறு இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இருந்தது. நவீன காலகட்டத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி இல்லையா அப்படின்னாக்கா அப்பையும் இருந்தது. சதாம் ஹுசேன் ஆட்சியை சொல்லலாம், அதே மாதிரி நெப்போலியன் ஆட்சி கூட வந்து சொல்லுவாங்க, ஹிட்லர் ஆட்சியை சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, முசோலினுடைய இத்தாலியில் ஆட்சி வந்து சர்வாதிகார ஆட்சி. ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட ஆட்சி முறைமைகள் ஒவ்வொரு நாட்டிலையும் வேறுபட்டு காணப்படுகிறது. அந்தந்த நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அரசியல், சாசன சட்டம், அந்த நாட்டை வந்து எந்த ஒரு பெரிய நாடு காலனியல் ஆதிக்கத்திற்கு உட்படுத்தி இருந்தது அதை பொறுத்து தான், அதை மையமாக வைத்து தான் ஒரு குறிப்பிட்ட நாட்டினுடைய ஆட்சி முறைமை இருக்கும். இப்போ பிரிட்டன் கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு மேலாக 16வது நூற்றாண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 250லேருந்து 300 ஆண்டுகள் வரைக்கும் நம்மளை இந்தியாவை ஆட்சி செஞ்சு. அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா என்ன ஒரு ஒரு சூப்பர் பவர், வல்லரசு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த நாடெல்லாம் வந்து காலனியல் ஆதிக்கத்திற்கு வந்து உட்படவில்லையா, உட்படுத்தப்படவில்லையா என்று பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவையும் காலனியல் ஆதிக்கத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் உட்படுத்தி பிரிட்டன் வந்து ஆட்சி செய்தது. பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, போர்ச்சுகீஸ், டச், ஸ்பானிஷ், இந்த மாதிரி பல்வேறுபட்ட வல்லரசு நாடுகள் அல்லது தொழிற்புரட்சியில் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய நாடுகள், முன்னேற்றம் சீக்கிரமாக அடைந்த நாடுகள் எல்லாமே இந்த மாதிரி காலனியல் ஆதிக்கத்திற்கு சிறிய நாடுகளை அல்லது வலிமை குறைந்த நாடுகளை உட்படுத்தியிருந்தன அப்படிங்கிறது உண்மை என்று பாரு. இது ஒரு பக்கம், சரியா? இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பார்த்துருக்கோம். நேஷ்னல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு அமைதியான நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்காண்டினேவிய நாடுகள் என்று இருக்காங்க, ஸ்வீடன், டென்மார்க், நார்வே போன்ற நாடுகள், இது இந்த 3-4 நாடுகள் இருக்கு ஸ்காண்டினேவிய நாடுகள். இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு போர் நடைபெற்றாலும் உலக அளவில் அந்த இதில் வந்து கலந்துக்க மாட்டாங்க. அது வந்து என்ன அப்படின்னாக்கா நியூட்ரல் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. நியூட்ரல்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ஒரு பாரபட்சமின்றி நியூட்ரலாக இருக்கிறது. எப்படி ஒரு பைக்கில் வந்து நியூட்ரல் இருந்தது அப்படின்னாக்கா அந்த எதையும் சாராமல் இருக்கிறது, அந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கு. உலகத்திலே வந்து ஒரு சிறந்த நாடாக பாவிக்கப்படுவது இந்த ஸ்காண்டினேவிய நாடுகள் தான், சிறந்த நாடுகள். அதாவது எதுக்கு அப்படின்னாக்கா அங்கே வாழ்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் அதனுடைய அரசியல், அதனுடைய ஆட்சி முறைமை இருக்கு. இதில் எது சிறந்தது, சிறந்த ஆட்சி முறை, எந்த நாட்டில் ஒரு சிறந்த ஆட்சி முறை நடக்குது, அந்த ஆட்சி முறையை ஒப்பிட்டு பார்ப்பதின் மூலமாக சிறந்த ஆட்சி முறையை பல நாடுகளில், பெரும்பான்மையான நாடுகளில் அந்த ஆட்சி முறையை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட பாடம்தான் இந்த ஒப்பீட்டு ஆசை. இல்லையா? இல்லை இந்தியா இங்கே இருக்குது, நம்ம எதை கூடயும் ஒப்பிட வேணாம், சைனா கூட ஒப்பிட வேணாம், பாகிஸ்தான் கூட ஒப்பிட வேணாம், ஸ்ரீலங்கா கூட ஒப்பிட வேணாம், அமெரிக்கா கூட ஒப்பிட வேணாம், நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரிட்டிஷ் அரசியல் சாசன சட்டம் மட்டும், அதுலேருந்து
பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சட்டங்களை மட்டும் நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பேர் வந்து ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோலேட்டட் அப்படின்னாக்கா ஒரு தனித்துவமாக இருக்கிறது, தனிச்சு நிற்கிறது. இந்த உலக நாடு, இந்த உலக நாட்டினுடைய அமைப்பு, சர்வதேச அமைப்பு என்று பார்க்கின்ற பொழுது வாசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் ஒரே உலகம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. எல்லா நாடுகளும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும். ஒரு நாட்டினுடைய ஆட்சி முறைமை சிறந்ததாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த நாட்டில் செயல்படக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை குறிப்பிட்ட பல நாடுகளுக்கு செயல்படுவதன் மூலமாக ஒரு சிறந்த ஆட்சி முறையை நாம் வந்து பார்க்க முடியும். சிறந்த ஆட்சி முறையை எதற்கு பார்க்கணும்? மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், மக்கள் அடிப்படை தேவைகள் அனைத்தும் வந்து பூர்த்தி செய்யாக வேண்டும். அது மாதிரி அவங்களுக்கு உண்டான சுகாதாரம், கல்வி போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும். அப்போ அது ஒரு சிறந்த ஆட்சி முறையின் மூலமாக தான் முடியும். அப்போ இது கம்பேரட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த ஒப்பீட்டு அரசியல் என்று பார்க்கின்ற போது இதுதான் எசன்ஸ், இதுதான் மையம். ஸோ அதனுடைய இலக்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய இயல்பு மற்றும் பரப்பு எல்லை, இந்த ஒப்பீட்டு அரசியலுடைய இயல்புகள் என்னென்ன, அதனுடைய பரப்பு எல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஸ்கோப், அதில் என்னென்ன படிக்க போகிறோம், அரசாங்கம், ஒப்பீட்டு அரசாங்கம் மற்றும் அரசியல், வரலாற்று ரீதியான வளர்ச்சி, 19வது 20வது நூற்றாண்டுகளில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டன உலக அளவில், அது மாதிரி டெவலப்மெண்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்ச்சித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் உலகமயமாக்கல், உங்களுக்கே தெரியும் தாராளமயமாக்கல், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சுதந்திர மயமாக்கல் அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு பல்வேறுபட்ட கோட்பாடுகள், ஆராய்ச்சிக்குரிய கோட்பாடுகள் இந்த பாடத்திட்டத்தில் புகுத்தப்பட்டு ஒரு சிறந்த ஆட்சி முறை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகளையும் பண்ணி அதுக்கு பிறகு நிறைய புத்தகங்களும் நிறைய பிஹெச்டி ஆராய்ச்சி கட்டுரைகளும் வெளியே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதனுடைய இரண்டாம் பாகத்தில் உங்களுக்கு அதையும் நம்ம பார்க்கப்படும், நடத்தியல், பின் நடத்தியல், ஒப்பீட்டு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி முறைமையில உங்களுக்கு வந்து இந்த ஒப்பீட்டு அரசியல் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சிந்தனை முறைமை பத்தி நம்ம படிக்க போறோம். பரிசோதனை முறைமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நிகழாய்வு முறைமை அப்படின்றத பத்தி படிக்க போறோம். புள்ளியியல் முறைமை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், அதை பத்தி படிக்க போறோம். புவி மைய ஒப்பிடுதல், வரலாற்று முறைமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். ஸோ இப்போ இலக்குகள் என்று பார்க்கின்ற பொழுது நான் ரெண்டு பாகமாக படிச்சுக்கிறேன். முதல் பாகத்தில் நான் வந்து இந்த ஒப்பீட்டு அரசியல் மற்றும் அரசாங்கத்தினுடைய இலக்குகள் என்னென்ன, இலக்குகள் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல சிறந்த ஆட்சி முறைமை இது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அமெரிக்கா வந்து ஒரு பெரிய வல்லரசாக இருக்கு. கிட்டத்தட்ட 18வது நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டத்திலிருந்து 21வது நூற்றாண்டினுடைய தொடக்க காலகட்டம் வரை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா அப்படின்னாக்கா ஒரு வல்லரசு, பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கக்கூடியது, இராணுவத்தில் முன்னேறி இருக்கக்கூடியது, ஏற்றுமதி அதிகமாக செய்கிறது, இறக்குமதி குறைவாக செய்கிறது. எந்த ஒரு நாடு ஏற்றுமதி அதிகமாக செய்கிறதோ அந்த நாட்டுக்கு வல்லரசு தன்மை அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் அல்லது வளர்ச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள். என்னென்ன கண்டத்துல இந்த நாடுகள் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, இந்த மூன்று கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் வளர்ச்சிக்கு கீழேயோ அல்லது வளர்ச்சி அடைந்து கொண்டோ இருக்கின்றது என்று பார்க்கணும். இதனால வந்து இந்த கண்டங்களில் இருக்கக்கூடிய, இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சி முறைமைகள், அரசியல் சாசன சட்டங்கள், மக்களுடைய பண்புகள், மக்களுடைய இயல்புகள் என்று பார்க்கின்ற பொழுது அதிக அளவு ஆராய்ச்சி செய்யப்படவில்லை என்றுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். அப்போ வளர்ச்சி அடைந்த நாடுகள் எப்படி இருக்குது? அமெரிக்கா வளர்ச்சி அடைந்த நாடு, பிரான்ஸ் வளர்ச்சி அடைந்த நாடு, ரஷ்யா வளர்ச்சி அடைந்த நாடு, சைனா வளர்ச்சி அடைந்த நாடு, பிரிட்டன் வளர்ச்சி அடைந்த நாடு, கனடா வளர்ச்சி அடைந்த நாடு, ஜப்பான் வளர்ச்சி அடைந்த நாடு, ஆஸ்திரேலியா
வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நாடு. இந்த மாதிரி நாடுகளில் எப்படி இவங்க வந்து அவங்களுடைய ஆட்சி முறை மேல என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கம்பேர் பண்றாங்க, ஒப்பிட்டு நோக்குறாங்க. இலக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு விஷயம்தான், நல்ல ஆட்சி, சிறந்த ஆட்சி, மக்கள் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும், சுகாதாரம் மேம்பட வேண்டும், கல்வித்திறன் கல்வி அறிவு மேம்படுத்த வேண்டும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பெண்கள் கல்வி, பெண்கள் சார்ந்த விழிப்புணர்ச்சி, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கல்வி, இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஆட்சி முறைமை சரியாக இருக்க வேண்டும், அரசியல் சாசன சட்டம் சிறப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும், அது மாதிரி அரசியல் நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும், நிரந்தர நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும், கொள்கைகள் சிறந்த கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த சிறந்த கொள்கைகள் பாராளுமன்றத்திலோ அல்லது சட்டசபையிலோ உருவாக்கப்பட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துவது என்பது யார் கையில் இருக்கு அப்படின்னாக்கா நிரந்தர நிர்வாகிகள் கையில இருக்கு. நிரந்தர நிர்வாகிகள்னு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பியூரோக்ரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ். ஸோ இலக்குகள் என்று பார்க்கின்ற போது இது இந்த ஒப்பிட்டு அரசியல் அரசாங்கம் அப்படிங்கிறது இயல்பு என்ன என்று பார்க்கின்ற போது என்னுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல் சட்டத்தினுடைய சிறப்பு பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ அமெரிக்காவில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டை குடியுரிமை உண்டு. அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அமெரிக்காவில் வாழ்கிறீங்க, அப்போ அமெரிக்காவுக்குன்னு ஒரு குடியுரிமை, நீங்கள் ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குடியுரிமை, இரட்டை குடியுரிமை உலகத்திலே வேற எங்கேயும் கிடையாது அமெரிக்காவில் இருக்குது. இதே சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கீங்க, கலிஃபோர்னியாவில் இருக்கீங்க, நியூ ஜெர்சியில் இருக்கீங்க, வாஷிங்டன் டிசியில் இருக்கீங்க, நார்த் கரோலினாவில் இருக்கிறீங்க, சவுத் கரோலினாவில் இருக்கிறீங்க, அப்போ அதுக்கு ஒரு அந்த மாகாணத்திற்கு என்று ஒரு குடியுரிமை உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கீங்க இல்லையா அதுக்கு ஒரு குடியுரிமை, ஆனால் இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை ஆட்சி, சரி, ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் அமெரிக்கா ஏன் எதுக்கு அமெரிக்காவை அமெரிக்காவை சொல்ல வரோம் அப்படின்னாக்கா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெரிய வல்லரசாக இருக்கக்கூடியது அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதை சாடுகின்றவர்களும் இருக்கிறாங்க. ரஷ்யா, சைனா, கியூபா போன்ற கம்யூனிச நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை சாடுவதும் இருக்கு. அதாவது இன்றைய காலகட்டம் வரைக்கும் 2008 நிகழ்த்தப்பெற்ற அல்லது அரங்கேறிய உலக அரங்கில் அரங்கேறிய உலக நிதி சிக்கல், அந்த நிதி சிக்கல் அப்ப அமெரிக்காவில் மட்டும் மொத்தம் 13 பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மூடி விட்டாரு. ஆனா இந்தியாவில் மூடல, நிறைய நாடுகள் தப்பிச்சுக்கிச்சு. அப்ப வந்து அமெரிக்கா வல்லரசு நாடுங்கிறீங்க, அந்த நாட்டில் 13 பேங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, அப்ப எப்படி அது வல்லரசு நாடாகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க, சாடுகின்றவரும் இருக்காங்க. ஆனாலும் சிறப்பு பண்புகள் என்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி முறைமையிலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் மாண்டெஸ்கியூ அப்படிங்கிற ஒரு தத்துவ ஞானி அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம் ஸ்பிரிட் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டங்களுடைய ஒரு உயிர் அல்லது சட்டங்களின் சக்தி அப்படி. அதுல அவர் என்ன இருக்காங்க அப்படின்னாக்கா ஆங்கிலத்துல சொல்றேன், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கருத்தை வந்து அதுல படிக்கிறார், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், தடுப்பான்கள், தமிழ்ல சொல்றேன் தடுப்பான்கள் அப்படின்னு கூட சொல்லுவோம், பேலன்சஸ் அப்படின்னாக்கா சமன் செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு நீங்க. அப்ப அது அமெரிக்காவில் அது இருக்குது. லார்ட் ஆக்டன் சொல்லுவாங்க, சக்தி எந்த இடத்தில் இருக்கின்றதோ, ஒரே இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் ஊழல் கண்டிப்பாக இருக்கும். மொத்த சக்தியும், அதாவது அதிக அளவுக்கு பவர் ஒரு இடத்துல, ஒரே ஒருத்தவங்க பவர் இருக்குது, சதம் ஊசன் கிட்ட மட்டும் இருக்குது, அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டினுடைய பிரதம அமைச்சர் கிட்ட ஒட்டுமொத்த சக்தியும் இருக்கு அப்படின்னாக்கா அந்த சக்தியை வந்து துஷ்பிரயோகம் செய்து என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குதான் மாண்டெஸ்கியூ அப்படிங்கிற தத்துவம் என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்,
சட்டத்துறை இருக்கு, நிர்வாகத்துறை இருக்கு, நீதித்துறை இருக்கு. இன்னொன்று சொல்லணும், இதுல வந்து இந்த ஒப்பீட்டு அரசாங்கத்திலையும் ஒப்பீட்டு அரசியலையும் நம்ம படிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எதை சுத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகத்துறை நீதித்துறை. அப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பான்கள் மற்றும் சமன் செய்யும் அமைப்புகள் அப்படின்னு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். பிரசிடண்ட் வந்து அவருக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகமாக அதிகாரங்கள் இருக்கின்றதா? கிடையாது. அவரை இம்பீச் பண்ணலாம். அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்ப இங்க பாராளுமன்றம் மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ்ல ரெண்டு அவை இருக்கு, செனட் மேலவை அப்புறம் மக்களவை, அது வந்து பார்த்தீங்கன்னா கீழவை அப்படின். அங்கே வந்து இருக்கிற உலக ஒப்பீட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா உலக அரசாங்கங்கள்ல மேலவை வந்து ஒரு நாட்டினுடைய மேலவை சக்தி மிகுந்த அவையாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது அது அமெரிக்காவுடைய செனட் தான். மொத்தம் 100 மெம்பர்ஸ், அமெரிக்கால மொத்தம் 50 ஸ்டேட்டு, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 29 ஸ்டேட்டு. அது மாதிரி அங்கே வந்து 50 மாகாணங்கள் இருக்கு, ஒவ்வொரு மாகாணத்திலையும் ரெண்டு ரெண்டு பேர். அப்போ மொத்தம் ரெண்டு பேர் அப்படிங்கிறப்ப 50 × 2 = 100. அதில் வந்து மக்களவையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 435 பேர். ஸோ இவங்க அந்த செனட் வந்து அதிக அதிகாரம் இருக்குதா அப்படின்னாக்கா அதுவும் கிடையாது, தேர்தலின் மூலமாக. அப்ப இவங்களை கட்டுப்படுத்துறது ஜுடிஷியரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீதித்துறை என்று பார்க்கின்ற போது பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க, அதை ரேட்டிஃபை பண்றது யார் அப்படின்னாக்கா செனட் வந்து ரேட்டிஃபை, அது ஒப்புதல் அளிக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபரும் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே அமெரிக்க அரசியல் சாசன சட்டத்துல இந்த தடுப்பான்கள் மற்றும் சமன் செய்யும் அமைப்புகள் அப்படின்ற விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இந்த மாதிரி அமெரிக்கால மட்டும்தான் இருக்கா? அது மாதிரி வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவோம், நீதி பரிசீலனை அப்படின்னு சொல்லுவோம். ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? இப்போ அது என்ன ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றம் ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை இயற்றுகின்ற போது அந்த சட்டமானது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இருக்கின்ற பட்சத்திலோ அல்லது மக்களுக்கு எதிராக இருக்கின்ற பட்சத்திலோ அந்த அரசியல் சாசன சட்டத்தின் சட்டத்தை செல்லாது என்று அறிவிப்பதற்கு நீதித்துறைக்கு உரிமை உண்டு. இதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இல்லை, இந்த சட்டம் சரியில்லை, இந்த சட்டத்தை மாத்துங்க, மக்களுக்கு எதிராக இருக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டும், அமைதி வந்து சரிந்து விடும், நிலை குலைந்து விடும், இந்த சட்டத்தை மாத்தி போடுங்க, ஒரு குறிப்பிட்ட பாலிசி, ஏதாவது ஒரு பாலிசி வந்து பார்த்து. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு, இந்த ஜல்லிக்கட்டுக்கால இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு அந்த இஷ்யூலாம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமா எங்களுக்கு வந்து இந்த விளையாட்டு இருக்குது, அதில் இந்த விளையாட்டு இருந்துதான் ஒன்று எங்களுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு சர்ச்சையிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீதித்துறை வந்து அது வந்து இன்வால்வ் ஆகும். இன்வால்வ் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த சட்டத்தை வந்து பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலுமே இருக்குது. சுவிட்சர்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறாங்க, இந்த பரப்பு எல்லை இயல்பு அப்படின்றப்ப ஒவ்வொரு நாட்டினுடைய ஆட்சியிலையும் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களாக நாம் இந்த பாடத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம். நேரடி ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவோம். நேரடி ஜனநாயகம் சுவிட்சர்லாண்டில் மட்டும்தான் இருக்குது. நேரடி ஜனநாயகம்னா என்ன? இப்போ இங்கே இந்தியா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பிரிட்டன் இந்த போன்ற நாடுகள்லாம் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் சட்டத்தை இயற்றுகின்றார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம இப்போ 234 தொகுதி இருக்கு தமிழ்நாடு. அப்போ வந்து நம்ம வந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம், அது மாதிரி எம்பியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து எம்பி வந்து பாராளுமன்றத்திலையோ எம்எல்ஏ வந்து சட்டசபையிலையோ போயிட்டு சட்டத்தை இயற்றுறாங்க இல்லையா. இதுதான் பிரதிநிதித்துவ ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம், ரெப்ரசன்டேஷன். இதே சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 50,000 பிரஜைகள், சுவிஸ் பிரஜைகள் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தேவையை அடிப்படையாக வைத்து சட்டத்தை அவர்களே இயற்றலாம் என்று அரசியல் சாசன சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சிறந்த விஷயம், மக்களுக்கு தேவையான விஷயங்கள், மக்களுக்கு தேவையான சட்டங்கள் மக்களே இயற்றக்கூடிய ஒரு அருமையான பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி முறைமை என்று பார்க்கின்ற பொழுது அது சுவிட்சர்லாந்து. நேரடி ஜனநாயகம் அமெரிக்காவில் இல்லை, மறைமுக ஜனநாயகம் இந்தியாவில் இல்லை, மறைமுக ஜனநாயகம் ரஷ்யா சுத்தம்
கம்யூனிஸ்ட் ஆட்சி, சீனா சுத்தம் கம்யூனிஸ்ட் ஆட்சி, அரபு நாடுகள் இன்னும் சுத்தம் மதம் சார்ந்த ஆட்சி இல்லையா. அப்ப இந்த குறிப்பிட்ட சுவிட்சர்லாந்துல பாத்தீங்க, மக்களே பங்கு பெறுகின்றனர், டைரக்ட் இன்வால்மெண்ட் நேரடி, அதுதான் ஜனநாயகம். 100% ஜனநாயக ஆட்சி, ஜனநாயக ஆட்சி நம்ம எல்லாமே கட்டிட்டு இருக்கணும். ஜனநாயக ஆட்சி எந்த நாட்டுல, எந்த ஊர்ல, இப்ப எந்த ஒரு ஒரு கண்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா 100% ஓட்டை வந்து மக்களை பயன்படுத்துகின்றார்கள் என்று பார்க்கவும் நீங்க மாணவ சமூகம். 100% பயன்படுத்தினாதான் அது வந்து ஜனநாயகம். ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து 13% இருக்குது, இன்னொரு குறிப்பிட்ட கட்சி வந்து 5% இருக்குது, 8% இருக்குது. ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 13% இருக்க விழுக்காடு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் வந்து ஆளக்கூடிய பட்சத்தில் அது ஜனநாயகமா என்ற கேள்விக்குறியை எழுப்புகிறது. இது எதை சொல்ல வரோம் என்று பார்க்கின்ற பொழுது, ஒப்பீட்டு அரசாங்கத்தை ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஆட்சியையும் அரசாங்கத்தையும் அரசியல் சாசன சட்டத்தையும் நாம பார்த்து புரிஞ்சுக்கிறப்ப இதையும் நாம் பார்க்க வேண்டும். உலக நாடுகள் அத்தனையுமே ஜனநாயக நாடுகள் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். 80-85 விழுக்காடு இருக்கக்கூடிய உலக நாடுகள் அத்தனையுமே வந்து ஜனநாயக ஆட்சியை வந்து அந்த ஜனநாயக ஆட்சி வந்து மலர்கின்றன, மிளர்கிறது என்று நாம படிச்சு வருகிறோம். ஆனா அந்த ஜனநாயக ஆட்சி அன்று உள்ள போய் பார்க்கிறப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்ல, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு எல்லை இயல்புகள். நான் வந்து நான் ஒரு 3-4 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரியா. இந்த பரப்பு எல்லை என்று பார்க்கின்ற பொழுது இப்போ அமெரிக்கா பத்தி பேசுறோம், சுவிட்சர்லாந்து பத்தி பேசுறோம், இந்தியா பத்தி பேசிருக்கிறோம், பிரிட்டன் பத்தி பேசுறோம் சரியா. அப்போ ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய ஆட்சி ஓகே, அப்ப இன்னொரு நாடு அதுல இருந்து எப்படி வேறுபடுது, இன்னொரு நாடு எப்படி சிறந்து இருக்குது, இன்னும் பல தான் நடக்குது. ஆப்பிரிக்க நாடுகள்ல எல்லா நாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப ஐக்கிய நாட்டு இன்னொரு விஷயம், ஐக்கிய நாட்டு சபையினுடைய அமைதி காக்கும் படை எந்த கண்டத்தில் அதிகமாக அதனுடைய அமைதி காக்கும் படை அனுப்பு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அது ஆப்பிரிக்க கண்டம் தான். ஏதாவது ஒரு ஆட்சியில் போய் உட்காருவான், டக்கு டக்குன்னு ஒரு 100-200 பேர் வருவாங்க, சுட்டு தள்ளிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன உட்காருப்பாங்க, அடுத்து ஒரு 10 நாள் நடக்கும், திரும்ப சுட்டு கொண்டுட்டு. இந்த மாதிரி ஆப்பிரிக்க கண்டத்துல நிறைய வளங்கள், இயற்கை வளங்கள், செயற்கை வளங்கள், மனித வளங்கள் இருந்தும் அங்க ஒரு சிறந்த ஆட்சி இல்லை. அப்ப எது கெட்ட ஆட்சி, சிறந்த ஆட்சி எது இல்லை, சிறப்பம்சங்கள் இல்லாத ஆட்சி என்று பார்க்கின்ற பொழுது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் என்று பார்க்கின்றோம். இது சிறந்த ஆட்சியை பார்க்கின்ற பொழுது வல்லரசு நாடுகளை நாம் பார்க்கின்றோம். ஒப்பீட்டு அரசாங்கத்துக்கும் அரசியலுக்கும் என்ன வேறுபாடுகள், ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கங்கள் ஒப்பீட்டு அரசியல் என்று கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப ஒரு அமெரிக்காவுடைய அரசியல், அமெரிக்கா என்ன சொன்னாலும் பிரிட்டன் விளையாட்டு. எங்க சோமாலியாவுக்கு அமெரிக்கா கம்படை அனுப்பலாம், அனுப்பும். ஆப்கானிஸ்தானுக்கு இந்த படைகள் அனுப்பும். சிரியாவுக்கு வந்து அந்த பிரசிடென்ட் சந்தியில பிரசிடென்ட்டை மாத்திடலாம், மாத்து எது சொன்னாலும், அதாவது அமெரிக்கா என்ன சொன்னாலும் பிரிட்டன் கேட்கும். இது அரசியல் சரியா. இது இதே அமெரிக்கா சொன்னா சைனா கேட்காது. இப்போ ரீசெண்டாக உக்ரைன்ல ஐக்கிய நாட்டு சபையினுடைய பாதுகாப்பு செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லுவோம், அந்த பாதுகாப்பு கவுன்சில்ல ஓட்டெடுப்பு நடக்குது, வன்மையாக கண்டிக்கிறோம். உக்ரைன்ல வந்து ரஷ்யாவுடைய படையை வந்து 3 லட்சம் படை வீரர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறாங்க, உக்ரைன் வந்து ஒரு இணைய இறையாண்மை பெற்றிருக்கக்கூடிய நாடு, அதனால வந்து அதை வன்மையா கண்டிக்கிறோம், எல்லாம் நீட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கவுன்சில் நேர உறுப்பினர் பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இந்த 5 நாடுகள். அப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா சைனா கையெழுத்து போகல, ரஷ்யா கையெழுத்து போடாது. அந்த பிரிஞ்சிருக்கிறப்ப அந்த அந்த நாடு எப்படியும் வந்து அது பிரிஞ்சாலும் அந்த அந்த நாட்டினுடைய ஒரு பகுதியாக தான் வந்து அறிவிக்கிறாங்க, ஏன்னா ரஷ்ய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அந்த நாட்டுல வந்து அமெரிக்காவுடைய படை, நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற படை வர்றப்ப ரஷ்யாவுக்கு அது ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, யுக்ரைன் வான் பண்றாங்கன்னா அவன்ட்டு அமெரிக்கா கிட்ட வச்சுக்காத, இல்ல முடியாது அப்படின்றான். இப்ப இவன் ஒரு வந்து ரஷ்யா வந்து தன்னுடைய மாகாணமாக இருந்திருக்கக்கூடிய அந்த உக்ரைனை பாதுகாப்பதற்கும் அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய மக்களை பாதுகாப்பதற்கும் இதெல்லாம் வந்து ஒப்பீட்டு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஒப்பீட்டு அரசியல் இந்தியாவுக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா சொல்றேன், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது, ஏன்னா அமெரிக்கா
கேபிட்டலிசம் அது, ரஷ்யா கம்யூனிசம் அது, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஆகாது, ஏன்னா சைனா கம்யூனிஸ்ட், அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் ஆகாது, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கியூபா அப்படிங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட். இந்தியா, இந்தியா வந்து நடுநிலையான நாடு, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஓகே செல்லும். அதே சமயத்தில் 1950களில் அனிசரா இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் முடிச்சாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்தியா அதன் வந்து யுகோஸ்லோவியா, எஜிப்ட், நேரு, டிட்டோ, நேசர், இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு அனிசரா இயக்கம் ஃபார்ம் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. அதில் வந்து கேபிட்டலிச நாடுகள் எல்லாமே தனியாக போகுது, கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாமே தனியாக போகுது ரஷ்யாவுக்கு அந்த ஆளுமைக்கு கீழே. கேபிட்டலிச நாடுகள் அப்படிங்கிறப்ப அமெரிக்காவுக்கு கீழே அது தனியாக போகுது, இது தனி. அப்போ இந்தியாலாம் வந்து நடுநிலை வகிக்குது. பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு வேண்டிய மல்டி பில்லியன் டாலர்ஸ் வாரி இறைக்குது பாகிஸ்தான், தெரியும் பாகிஸ்தான் என்ன அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க வந்து பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றுவதற்கு அமெரிக்கா வந்து வாரி வழங்குது, ஆனால் இந்தியாவுக்கு வாரி வழங்கலை. ஏன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இட் அலைன்டு வித் அமெரிக்கா, அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில இருக்குது. இந்தியா வந்து அது கேட்காம எனக்கு அமெரிக்காவும் முக்கியம் ரஷ்யாவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலை வகித்து அனிசேரா இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதன் கீழே பல நாடுகள் இருந்தது. அதன் மூலமாக மூன்றாம் உலக போர் வந்து தவிர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்று புரிந்து கொள்ளணும். இதுதான் அரசியல், ஒப்பிட்டு அரசியல். அரசாங்கம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி, வரலாற்று ரீதியான வளர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஒப்பிட்டு அரசியல், ஒப்பிட்டு அரசாங்கம் என்று பார்க்கின்ற பொழுது முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர், முதலாம் உலகப்போர் 1914 இருந்து 1918 வரைக்கும், அதன் பின்பாக நடந்து இருக்கக்கூடிய ஒரு உலக அமைப்பு, லீக் அமைப்பு, வெர்சலிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் உலகப்போர் 1939 இருந்து 1945 வரைக்கும் நடக்குது. அதன் பின்பாக ஐக்கிய நாட்டு சபை உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டைம்ல இந்த ஒரு ஒப்பீட்டு அரசியல், ஒப்பீட்டு அரசாங்கம் அப்படிங்கிற பாடத்திட்டம் வந்து எந்த காலகட்டத்தில் அதிகமாக வளர்ச்சி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, உங்களுக்கு வந்து இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் அதிகமாக வருது. ஏன்னா அப்போதான் வந்து உங்களுக்கு போர் வேண்டாம், மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமைதியாக இருக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம், வலிமையற்ற நாடுகள் வந்து வலிமையுள்ள நாடுகளின் மூலமாக பாதுகாக்கப்பட வேண்டும், உலக அளவில் ஒரு அரசாங்கம் இருக்கணும், உலக அளவில் வந்து அமைதி நிலைநாட்டப்பட வேணும், உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கோர்ட்டு, பன்னாட்டு அளவில் ஒரு கோர்ட் இருக்கணும், ஒரு அரசாங்கம் இருக்கணும், உலக அளவில் ஒரு அரசியல் சாசன சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐக்கிய நாட்டு சபை. இதெல்லாம் வளர்ந்த பிறகுதான், இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் நிறைய வளர்ச்சி ஒப்பீட்டு அரசாங்கத்தில் இருக்கு. சரி, இதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒப்பீட்டு அரசியல் வந்து ஆதி காலத்தில், பழமை காலத்திலாம் இந்த பாடத்திட்டம் எப்படி இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அரசியல் அறிவியலினுடைய தந்தை, அரசியல் தத்துவத்தின் தந்தை பிளாட்டோ, அரசியல் அறிவியலின் தந்தை வந்து அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2300 வருடங்களுக்கு முன்பாக லைசியம் அப்படிங்கிற ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் பிளாட்டோவுடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் அலெக்சாண்டர் மாவீரன், மேசிடோனியா மாவீரர் என்று பார்க்கின்றோம். இந்தியா வரைக்கும் வந்திருக்கார், யூரோப்ல இருந்து இந்தியா வரைக்கும் வந்த ஒரு மாவீரனுக்கு வந்து ஆசிரியராக இருந்திருக்கக்கூடியது அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒப்பீட்டு அரசியலுக்கு உண்டான தந்தை, இந்த பாடத்துக்கு ஒரு தந்தை என்று பார்க்கின்ற பொழுது அது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வரலாற்று அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அரிஸ்டாட்டில் தான். பாலிட்டிக்ஸ்க்கும் அவர் தான் தந்தை, ஒப்பீட்டு அரசியலுக்கும் அவர் தான் தந்தை. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, கிட்டத்தட்ட 2300 வருஷங்களுக்கு முன்பாகவே இருந்திருக்கக்கூடிய 157 நாடுகளினுடைய அரசியல் சாசன சட்டத்தை படித்து புரிந்து அவர் எழுதிய புத்தகம் பாலிட்டிக்ஸ் அரசியல். அதன் பின்பு அறநெறி எத்திக்ஸ் அப்படிங்கிற புத்தகமும் அவரால் எழுதப்பட்டது. இன்னும் பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ் ஒப்பீட்டு அரசியல் என்று பார்க்கணும்னா, ஒரு 157 அரசியல் சாசன சட்டத்தை படித்து இது தாண்டா நல்ல அரசியல் சாசன சட்டம், ஈவன் அரிஸ்டாட்டலுக்கும் பிளாட்டோக்கும் டெமோக்ரஸி வந்து ஒரு ஒவ்வாத அரசாங்கம், அரசியல் அறிவியலின் தந்தை, போற்ற தகுந்த தந்தை தத்துவவியலாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டல், பிளாட்டோவுக்கும் அரிஸ்டாட்டலுக்கும் டெமோக்ரஸி அப்படின்னாலே காதிலிருந்து புகை கிளம்பு. ஜனநாயகம் என்றால், ஏன்னா ஜனநாயகம்னா எல்லா மக்களுக்கும் எல்லாம் கொடுத்துறாத, ஒருத்தனுக்கு ஒரு பொருளுடைய அருமை தெரியணும், உரிமைனா என்ன அப்படிங்கிற அருமை தெரியணும், கடமைனா என்ன அப்படிங்கிற அருமை தெரியணும், ஓட்டு அப்படின்னாக்கா அது முக்கியம்
அப்படிங்கிற அருமை தெரியாதவங்க கிட்ட, படிக்காதவங்க கிட்ட, இயலாதவங்க கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் நீ ஓட்டு உரிமை நீ கொடுத்துட்டனா, அந்த ஜனநாயகம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி பிச்சு கிடக்கு. இதுதான் நிறைய ஜனநாயக நாடுகள்ல நடக்கும். ஒரு பொருளுடைய அறியா, ஒரு பொருளை அதனுடைய அதனுடைய மதிப்பு, அதனுடைய தன்மை, அதனுடைய உயர்வை பற்றி தெரியாமல் எல்லாத்துக்கும் ஓட்டுரிமை கொடுத்தாச்சுன்னா அந்த ஜனநாயக ஆட்சி, அதாவது ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்கள் ஆட்சி பெயரளவில் மட்டும்தான் இருக்கும். ஆனா அங்கு குழப்பவாதம் நீடிக்கும். இதுதான் அரிஸ்டாட்டலுடைய கருத்து. கிட்டத்தட்ட 157 அரசியல் சாசன சட்டத்தை படிச்சு, அது பழமையான காலகட்டம். பிளாட்டோ, பிளாட்டோ கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் அரிஸ்டாட்டல், அரிஸ்டாட்டல் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் அலெக்சாண்டர் என்று பார்க்கணும். இது மாதிரி ஹாப்ஸ் 15வது நூற்றாண்டுல அவர் எழுதிய புத்தகம் லேவியதன் அப்படின்ற புத்தகத்தில், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மனிதனுடைய தன்மை, மனிதனுடைய இயல்பு அதுல ஆரம்பிச்சு பிறகு வந்து ஒரு நாட்டினுடைய அரசியல் சட்டம் எப்படி இருக்கணும், மனுஷனுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கணும், என்னென்ன கடமைகள் ஆற்றப்பட வேண்டும், சட்ட ஆட்சினா எப்படி, தனி மனித ஆட்சினா எப்படி, எல்லா மனுஷனுக்கும் உரிமை கொடுக்க கூடாது, இதெல்லாம் ஹாப்ஸ். இன்னும் மேக்கியவெல்லி நிறைய எழுதிருக்கு. மேக்கியவெல்லியால் எழுதப்பட்ட பிரின்ஸ் படிக்க வேண்டும். அந்த ஒரிஜினல் எல்லாத்திலையும் ஒரிஜினல் புத்தகம். இப்போ எல்லா புத்தகங்களுமே அரசியல் சிந்தனையாளர்களின் மூலமாக எழுதப்பட்ட அத்தனை புத்தகங்களுடைய அந்த ஒரு மொழியாக்கம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு வந்திருக்கு. எல்லா புத்தகங்களும் வந்து ஆக்ஸ்போர்ட் பப்ளிஷர். அதையும் தயவு செய்து இந்த மெட்டீரியல் உங்க மெட்டீரியல் படிக்கிறதோட அந்த இதையும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு பிராடான ஒரு புரிதலுக்கு வந்து அது வழிவகுக்கும் என்று பார்க்கட்டும். இப்போ இது மேக்கியவெல்லி, ஹாப்ஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், அண்ட் தென் வந்து ஹெரால்டு லாஸ்வெல், அப்புறம் மார்கந்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிட்டிக்ஸ் அமாங் நேஷன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிய மார்கந்தோ. இந்த மாதிரி ஒரு சர்வதேச அளவில் ஒப்பீட்டு அரசியலையும் ஒப்பீட்டு அரசாங்கத்தையும் அடிப்படையாக வைத்து இவ்வளவு பேர் எழுதி, இவர்கள் அத்தனை பேருடைய சிந்தனைகளுமே போட்ட தந்தார். ஸோ உங்களுக்கு 19வது மற்றும் 20வது நூற்றாண்டுல, 20வது நூற்றாண்டு என்று பார்க்கின்ற பொழுது 1945 பிறகு அதிகமாக இந்த ஒப்பீட்டு அரசியல், ஒப்பீட்டு அரசாங்கத்தை பற்றிய கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள், எழுத்துக்கள் நிறையவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இந்த போருக்கு பிறகு, போருக்கு முன்பாக உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதலாம் உலக போருக்கு முன்பாக என்று பார்க்கின்ற பொழுது ஈரோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐரோப்பாவை மையமாக வைத்து அரசியல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதன் பிறகு ஜெர்மனியை அடிப்படையாக, அதுவும் ஐரோப்பா தான் அடிப்படையாக வைத்து, இரண்டாம் உலக போருக்கு பிறகு உங்களுக்கு எது வந்து எதை அடிப்படையாக வைத்து இந்த ஒப்பீட்டு அரசியல் அல்லது வந்து சர்வதேச அளவுல அரசியல் நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது கருத்துவாதம் என்று பார்க்கின்றோம். கருத்துவாதம், ஒரு பக்கம் அமெரிக்கா கேபிட்டல்ஸ், இன்னொரு பக்கம் ரஷ்யா கம்யூனிசம் அப்படின்னு. இது எப்படி எந்த வருஷம் வரைக்கும் நடக்குது? 1945 1991 வரைக்கும். அதாவது எப்படின்னா 1991 சோவியத் பிரிவினை என்று, சோவியத் துப்புரா உடஞ்சி கிளாஸ்நாட் மற்றும் பெரஸ்ட்ராய்கா அப்படிங்கிற ரஷ்ய கார்பேச்சேவ் அவர்களின் மூலமாக இயற்றப்பட்ட கொள்கைகளின் மூலமாக சோவியத் பிரிஞ்சு 15 நாடுகளா உடஞ்சி போற வரைக்கும் உங்களுக்கு உலக அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பீட்டு அரசியல் அது வந்து கருத்துவாதத்தை அடிப்படையாக வைத்து இருந்தது. ஸோ இப்போ ரஷ்யா அப்படிங்கிற நாடு வலிமையற்றதாக மாறி விட்ட சூழ்நிலையில் எல்லா நாடுகளுமே எதை நோக்கி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கதான் வருது வளர்ச்சித்துவம், டெவலப்மெண்டலிசம் அப்படின்னு சொல்லுவோம், வளர்ச்சித்துவம் டெவலப்மெண்டலிசம். அப்போ ஒவ்வொரு நாடும் என்ன முடிவு செஞ்சது, அதனுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருந்தது பண்ணாக்கா போருக்கு இனிமேல் வந்து நம்ம அதிகமாக செலவிடக்கூடாது, பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மக்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இராணுவத்தினுடைய வளர்ச்சி கிடையாது, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது தனி மனிதர்களுடைய வளர்ச்சி, அது ஒட்டுமொத்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு மாகாணத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கறத ரியலைஸ் பண்றாங்க. அப்ப பொருளாதாரம், பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, மொத்த உற்பத்தி, ஒரு நாட்டினுடைய மொத்த உற்பத்தி, ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி, ஒரு நாட்டினுடைய ஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெரா இந்த சென்சஸ், சாரி
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி ரேட் இன்னைக்கு வந்து நிறைய நாடுகளில் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதை மாதிரி சேவிங்ஸ் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வங்கிகள்லையும் இருக்கக்கூடிய தங்க இருப்பு நல்லா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தங்க இருப்பை வச்சு தான் ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கார்பரேஷனும் ஒவ்வொரு முனிசிபாலிட்டியும் இருக்கக்கூடிய வங்கிகள், அந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ் அதை அடிப்படையாக வைத்து தான் கரன்சி அச்சடிப்பாங்க, பிரிண்டிங் ஆஃப் கரன்சி. சகட்டு மாரிக்கு நம்ம பணம் இல்லை பணத்தெல்லாம் அச்சடிங்க அப்படின்லாம் வந்து அச்சடிக்க முடியாது. அப்போ இருப்பு ரிசர்வ் கோல்டு ரிசர்வ் மக்களுடைய சேவிங்ஸு மக்களுடைய தனிப்பட்ட பொருளாதார வளர்ச்சி மக்களுடைய வாங்கும் திறனை அதிகரி டிமாண்டு சப்ளை அதுக்கு ஈக்குவலாக கொண்டு போ சரியா. அப்போ பட்ஜெட்டு சரியாக செயல்படுத்த வேண்டும். இந்த மாதிரி வளர்ச்சித்துவம் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிச்சது கம்பேரட்டிவ் பாலிடிக்ஸ் பற்றி படிக்கிறப்ப. அதாவது அரசியல் ரீதியாக உறவுகளை மேம்படுத்தாமல் உறவுகளை படிக்காமல் பொருளாதாரத்தையும் வளர்ச்சியையும் அடிப்படையாக வைத்து ஒப்பீட்டு அரசியல் ஆராய்வு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களுக்கே தெரியும் 1991 இந்தியாவில் வந்து உலகமயமாக்கல் சுதந்திரமயமாக்கல் அப்படின்னு சொல்லிருப்பாங்க, தனியார் மயமாக்கல் குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் பிரைவேட்டைசேஷன் நரசிம்மராவ் பீரியடில் அரங்கேறியது. இந்த உலகமயமாக்கல் என்று பார்க்கின்ற பொழுது நாராயணகுரு ஒரு தத்துவ ஞானி கேரளாவில், அதான் ஏற்கனவே சொல்லியிருந்த வாசுதெய்வ குடும்பம் அப்படின்னு ஒரே உலகம் ஒரே மக்கள் என்று பார்க்க, நாடுகளுக்கு இடையேயான எல்லைகள் உடைக்க பெற வேண்டும், ஒட்டுமொத்த நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நாடுகள்லையும் ஒரே மாதிரியான கரன்சி இருக்கணும். இப்போ நம்ம இந்தியாவில் பணம் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, யூஎஸ் டாலர் இருக்கு, சிங்கப்பூர் டாலர் இருக்கு, பாத் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வேறுபட்ட பணம் கரன்சி இருக்கு. எல்லா நாடுகளையுமே ஒரே மாதிரியான கரன்சி ரூபா மட்டுமே எல்லா நாடுகளையும் இருந்தது அப்படின்னாக்கா ஏற்றுமதிக்கும் சரி இறக்குமதிக்கும் சரி இருக்கின்ற வளங்களை வந்து உபயோகப்படுத்துறதும் சரி வளர்ச்சி சரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நாடுகளுமே ஒரு பொருளாதார தடை இல்லாமல் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல், அமெரிக்கா தான் வல்லரசு இந்தியா வல்லரசு இல்லை, ஸ்ரீலங்காவில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, உக்ரைன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, கிரீஸ் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு பொருளாதார வளர்ச்சியில், ஆப்பிரிக்க நாடுகள் பின்தங்கி இருக்கு, ஏன் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறது. உலகத்தில் எல்லா வளங்களுமே அபரீதமா கிட்டத்தட்ட ஒரு மனித இனம் 300-400 தலைமுறையினர் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வளங்கள் இருக்கு. ஆனால் அந்த வளங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அரசாட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அந்தந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் அந்தந்த நாட்டினுடைய அமைதிக்கும் அந்தந்த நாட்டினுடைய இராணுவ வளர்ச்சிக்கும் மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி அப்படி போற அந்த இராணுவ வளர்ச்சிக்கும் ஆயுதங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பணத்தையும் அந்த வளர்ச்சி அப்படியே மக்களுக்கு கொஞ்சம் சேனலைஸ் பண்ணி பார்க்கிறப்ப அதுதான் பொருளாதார வளர்ச்சி, ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இருக்கக்கூடிய 750 கோடி உலக மக்கள் தொகை 7.5 பில்லியன் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் அதுதான் ஒப்பீட்டு அரசியலுடைய. ஒப்பீட்டு அரசாங்கம் படிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்மையான ஒரு எசன்ஸ் என்னன்னா இதுதான், சிறப்பு பண்புகள் சிறப்பு இயல்புகள். ஒரு நாட்டு சிறப்பாக இருக்கு, நல்ல மேலோங்கி இருக்கு, எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்குது, நிறைய பணக்கார அந்த பணக்கார வர்க்கத்துக்கும் ஏழை வர்க்கத்துக்கும் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து குறைவாக இருக்கு, நம்ம இப்போ டேலண்டாக இருக்கோம் ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறோம் ஒரு மெரிட்டோரியஸாக இருக்கிறோம், நமக்கு எல்லாம் அரசாங்க வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குது, ஒரு தொழில் இப்போ ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே உனக்கு வந்து எந்த தடைகளும் இல்லாமல் தங்கு தடையும் இல்லாமல் உடனே உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அதுதான் சிறந்த நாடு. அப்போ அந்த சிறந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன அம்சங்கள் என்ன, அந்த அம்சங்களை எடுத்து எல்லா நாட்டிலையுமே வளர்ச்சிக்கு கீழாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே அதை வந்து நடைமுறைப்படுத்து, அதுதான் ஒப்பிட்டு அரசியலுக்கு உண்டான ஆய்வு. ஸோ இப்போ பின்வரக்கூடிய இதெல்லாம் வந்து ஆய்வு ஆய்வு முறைமைகள். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாடும் சிறந்து விளங்க வேண்டும், சில நாடுகள் மட்டும்தான் சிறந்து விளங்கிட்டு இருக்கு, பிரான்ஸ் நல்லா சிறந்து விளங்கிட்டு இருக்கு, அமெரிக்கா நல்லா இருக்கு, பிரிட்டன் நல்லா இருக்கு, ஜெர்மன் நல்லா இருக்கு, கனடா இருக்கு, ஜப்பான் நல்லா இருக்கு, சவுத் கொரியா நல்லா இருக்கு, நார்த் கொரியா நல்லா இல்லை, ஏன் இந்த வேறுபாடுகள். அப்போ அந்தந்த நாடுகள்லாம் ஆராய்ச்சி நடக்குது, அதில் உள்ள முறைமைகள் தான் உங்களுக்கு வந்து இப்போ நடத்தியல் பின் நடத்தியல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி
பிஹேவியரிசம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய மக்களுடைய நடத்தை. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையுமே உங்களுக்கு மக்களுடைய கேரக்டர் டிஃபர் ஆகும். இப்போ அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நிறைய அந்த ஜெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மக்கள் இந்த பீப்புள் கெட்ஸ் த கவர்மெண்ட் வாட் இட் டிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தேவையான அரசாங்கம் தான் அவர்களுக்கு கிடைக்கிறது, மக்கள் விரும்புகின்ற அரசாங்கம் தான் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று ஒரு கூற்று உண்டு. பீப்புள் கெட்ஸ் த கவர்மெண்ட் வாட் இட் டிசர்வ்ஸ். அப்போ நம்ம நாட்டையும் பார்க்குறோம், அமெரிக்க நாட்டையும் பார்க்குறோம், ரஷ்யாவையும் பார்க்குறோம், சைனாவையும் பார்க்குறோம், சிரியாவையும் பார்க்குறோம், ஆப்கானிஸ்தான் பார்க்குறோம், ஈராக் பார்க்குறோம், ஈரான் பார்க்குறோம், ஸ்ரீலங்காவும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். என்னாச்சு பார்த்தீங்களா, மாணவ சமூகம் பரீட்சை எழுதுறதுக்கு பேப்பர் இல்லை. ஒரு நாட்டை ஆளக்கூடியவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறார். அப்படின்னா பார்த்தவங்க வந்து ஒரு ஏன் இந்த பொருளாதார வீழ்ச்சி, அப்போ அந்த நாடுகளை பற்றி அம்சங்கள் என்னென்ன, ஏன் இது நடந்தது, அதுதான் படிக்கிறது தான் வந்து இந்த கோட்பாடுகள், இந்த ஆராய்ச்சி கோட்பாடு. அப்போ நடத்தையல் மக்கள் சரியில்லையா, அரசாங்கம் சரியில்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடத்தையல் என்று பார்க்கின்ற பொழுது பீப்புள்ஸ் ஆட்டிடியூட், பீப்புள்ஸ் பிஹேவியர், ஓட்டிங் பிஹேவியர். ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அதிக பேர் ஓட்டு போடுறாங்க, ஏன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடலை, அந்த ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் எல்லாமே நல்லவங்களாக இருக்கிறாங்க, யாருமே ஊழலில் வந்து இன்வால்வ் ஆகலை, ஆனாலும் அந்த அந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டளிக்கவில்லை அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டையும் ஏன் நீங்கள் இதுக்கு வந்து ஓட்டு போட்டீங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்கள் ஏன் அந்த கட்சிக்கு ஓட்டு போடல அப்படின்ற காரணங்களை வந்து இன்ட்ரி ஷெடியூல் மாதிரி அதில் வந்து கேள்விகளை வினாக்களை வந்து தயார் செய்து விடைகளை ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்கப்பெற செய்து அதன் மூலமாக ஒரு அனாலிசிஸ் பகுப்பாய்வு செஞ்சு ஆமாம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஏன் ஓட்டு போடல, இதுதான் காரணம், ஊழலில் எல்லாமே இன்வால்வ் ஆகுறாங்க, இன்னொரு கட்சிக்கு ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க வந்து சரியாக செயல்படலை, முன்னைய அரசாங்கத்தில் சரியாக அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதான் நடத்தையல் கோட்பாடு. இந்த சயின்டிஃபிக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி புள்ளியெல்லாம் வந்து எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி எஸ்பிஎஸ்எஸ் பேக்கேஜ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு 300 பேர் இன்டர்வியூ பண்ணுறோம், தமிழ்நாட்டில் 300 பேர் இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த 300 பேரும் தரக்கூடிய பதில்களை அதை அப்படியே வந்து டேபிளேஷன் பண்ணி என்ன அது எஸ்பிஎஸ்எஸ் பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் சோஷியல் சயின்சஸ், சமூக அறிவியல் அந்த பேக்கேஜ், புள்ளியியல் பேக்கேஜ், அதில் கொடுத்தோம்னா அதில் ஆன்சர் வந்துடும், அதுலேருந்து ரிசல்ட் வந்துடும், கணினியிலேருந்து உங்களுக்கு ரிசல்ட், அதுதான் வந்து நடத்தை கோட்பாடு. அப்போ பின் நடத்தியல் கோட்பாடுனா என்ன, போஸ்ட் பிஹேவியரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மனிதனுடைய மனதிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய அந்த பதில்கள் சரியானவையா அல்லது வந்து அதுக்கு வந்து உண்மையானவையா, நம்பகத்தன்மை உடையதா அப்படிங்கிறது கேள்விக்குறிய. அதை வந்து நீங்க மனிதனுடைய மனதிலிருந்து எழக்கூடிய பதில்களை அடிப்படையாக வைத்து நீங்க அதை அறிவியல் பூர்வமாக நீங்க பகுப்பாய்வு செய்ய இயலாது. அப்ப என்ன பண்றனா மாறாக என்ன ஒரு நாட்டுல என்ன பிரச்சனை நடக்கு, ரெலவன்ஸ் அண்ட் ஆக்ஷன், ரெலவன்ஸ் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல ரெலவன்ஸ்னா எதோடு தொடர்புடையது. இப்ப இன்னைக்கு இந்த நாட்டுல என்ன பிரச்சனை பாரு, இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் கல்வி அறிவு கிடைச்சிருக்கா, எல்லாத்துக்கும் கல்வி அறிவை கிடைக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ரெலவன்ஸ் அண்ட் ஆக்ஷன். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை இந்தியா முழுக்க குடிசைகளே இருக்கக்கூடாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 1.38 பில்லியன் பாப்புலேஷன் கல்வி அறிவு பெற்றவங்களாக இருக்கணும், எல்லாமே அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி செய்து வாழ்வாங்க வாழ்க்கை வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், இதுதான் வந்து போஸ்ட் பிஹேவியரிசம் அப்படின்னு சொல்லுவோம், பின் நடத்தையல் கோட்பாடு. சரியா, சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ண முடியும், அறிவியல் பூர்வமாக நீ அனலைஸ் பண்ண. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கிய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து நிவர்த்தி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாட்டிலையும். அப்ப நிவர்த்தி செய்கின்ற பட்சத்தில் அந்த ஒரு நாடு ஒரு தனி நாடாக நிற்கிறது. அப்ப அந்த நாட்டுல நீங்க வந்து எப்படி நிவர்த்தி பண்ணீங்க, என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பல நாடுகளுக்கு நீங்க வந்து தெரிவிக்க வேண்டும். எப்படி தெரிவிப்பீங்க, ஆராய்வு கட்டுரைகள் மூலமாக தெரிவிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சமூக
ரிசர்ச்சர்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சமூக அறிவியல் ஆராய்ச்சியில் நிறைய ஆராய்ச்சி இருக்கு. மொத்தம் ஆராய்ச்சி சமூக அறிவியல் இரண்டு, அறிவியல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி, ஓகே அறிவியல் ஆராய்ச்சி சயின்டிஃபிசம் அப்படின்னு சொல்லி, ஓகே சயின்டிஃபிசம். இன்னொன்று வந்து வந்து பழமைவாதம், அறிவியல் வாதம். இப்போ பழமைவாதம் என்று பார்க்கின்ற பொழுது பிலசாபிக்கலாக இருக்கிறது, தத்துவ ரீதியாக பண்ணுறது. அது மாதிரி ஒரு நாட்டினுடைய இப்போ கிரேக்க நாட்டில் ஆதி காலத்திலே வந்து 2300 வருஷத்துக்கு முன்பாகவே ஜனநாயகம் அப்படிங்கிறது 1789 அப்புறம்தான் ஜனநாயகம் வந்து மலர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் ஜனநாயகம்லாம் வந்துச்சு, கிடையாது. 2300 வருடங்களுக்கு முன்பாகவே கிரேக்க நாட்டில் ஜனநாயகம் இருந்தது. மக்களுடைய எண்ணங்கள், மக்களுடைய சிந்தனைகள், மக்களுடைய குரல்கள் ஓங்கி ஒலித்தன. சட்டத்தை இயற்றுவதற்கு ஓங்கி ஜனநாயகம் கிரேக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா பிளாட்டோவுடைய ரிப்பப்ளிக் ஸ்டேட்ஸ்மென் லாஸ் படிக்கிறாங்க, அரிஸ்டாட்டலுடைய பாலிடிக்ஸ் எத்திக்ஸ் அந்த புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு, அது மாதிரி சிசரோவுடைய புத்தகங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு, பார்த்த சாஸ்திரம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, நிறைய மாதிரி விஷயங்கள், நிறைய புத்தகங்கள் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பழமைவாத ஆராய்ச்சி. அரிஸ்டாட்டில் உண்மையாகவே அலெக்சாண்டருக்கு வாத்தியாரா இருந்தாரா? இது எப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க? அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்ப பழமை வாதம் எடு, புத்தகத்தை எடு, அரிஸ்டாட்டோட புத்தகத்தை எடு, பிளாட்டோவுடைய புத்தகத்தை எடு, இல்ல அந்த காலகட்டத்துல பித்தாகரஸ் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய புத்தகத்தை எடு. எடுத்து பாக்குறப்ப ஆமா அலெக்சாண்டருக்கு இவர் வந்து கல்வி பயிற்று வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழமைவாத ஆராய்ச்சி. புதிய ஆராய்ச்சி, அறிவியல்வாத ஆராய்ச்சி என்ன, அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறப்ப உதாரணத்துக்கு இப்ப மதுரை மாவட்டம், மதுரை மாவட்டத்துல குடிசை வாசியில வாசிகள், குடிசையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய அடிப்படை தேவைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறதா, அரசாங்கத்தின் மூலமாக வந்து அதை தீர்த்து வைக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி இருக்கு. இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? எப்படி போயிட்டு நீங்க குடிசை வாசிகள்லாம் வந்து எல்லாமே பெற்று பேசிக் அமெனிட்டிஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே குடி தண்ணி, இருக்க இடம், வந்து உண்ண உணவு எல்லாமே கிடைக்குது அப்படிங்கறது எப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க? இதை புத்தகத்துல வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்ப எங்க இறங்கணும்? களம் இறங்கணும். இதுக்கு பேர் தான் வந்து ஃபீல்டு ஸ்டடி அப்படின்னு. அப்ப மதுரையில எங்க எங்க குடிசை வாசிகள் இருக்காங்களோ அங்க போவோம். எல்லா குடிசை வாசிகளும் உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் பேர், 1 லட்சம் பேர் குடிசை வாசிகள் இருக்காங்க. 1 லட்சம் பேரையும் நீங்க வந்து நேர்காணல் பண்ண முடியாது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பணம், அதுதான் ஆராய்ச்சி. சரியா? சாதம் பொங்கிட்டு இருக்கு, வெந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ஒரு அரிசி எடுத்து பார்ப்பீங்க. அப்ப அது வெந்துருச்சுன்னா அந்த பானையில இருக்கிற அரிசி எல்லாமே சாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ஆராய்ச்சி, ஆராய்ச்சியுடைய மையம் இது. அப்ப 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு 300 அல்லது 500 பேர் அல்லது ஒரு 1000 பேரை நேரடியாக சென்று அந்த குடிசைகளில் சென்று அந்த மக்கள் இடத்துல உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து குடி தண்ணீர் சரிவர கிடைக்கிறதா, டெய்லி 3 வேளை வந்து நீங்கள் உணவு உண்கிறீர்களா, உடுத்த உடை இருக்கிறதா, கல்வி வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்டுறீங்க, உங்களை பார்க்கறதுக்கு அரசியல் நிர்வாகம் வராங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஒரு 10, 15, 20, 35 கேள்விகள் எழுப்பி ஒரு 300 பேர்கிட்ட குடிசைவாசிகள் கிட்ட நீங்க பதில்களை கலெக்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டர்ல அதை டைப் பண்ணி அதை ஏற்றி அதன் மூலமாக கிடைக்க பெறக்கூடிய விளை பயன்கள். அப்புறம் என்ன அப்படின்னாக்கா, ஆமா இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 விழுக்காடு எல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கு, 40 விழுக்காடுக்கு வந்து அருந்துவதற்கு வந்து உணவு இல்லை, இந்த குடி தண்ணீர் வந்து 20 விழுக்காடு வந்து மதுரை மாவட்டத்துல குடி தண்ணீர் வந்து சரியா எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இவங்கள ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்ல கிடையாது, அந்த 300 பேர்கிட்ட குடிசைவாசிகள் கிட்ட ஆராய்ச்சி பண்ணி அவங்க கிட்ட நேர்காணல் செய்து அவங்க கிட்ட அந்த கேள்வித்தாள்களை கொடுத்து பதில்கள் அவங்க கொடுக்கிற விஷயங்களை அதை ரிப்போர்ட்டா தயார் பண்ணணும். பிஹெச்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதுதான் பிஹெச்டி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் பிஹெச்டி. அப்ப அறிவியல் வாத ஆராய்ச்சி அப்படின்னாக்கா கண்ணால் பார்ப்பது. சரியா? ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை
இருக்கனாக்கா அந்த பிரச்சனையை கண்ணால பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் சமூகத்தை நேர்காணல் முறையின் மூலமாக அவங்க கிட்ட விடைகளை தெரிஞ்சு அதன் மூலமாக அரசாங்கத்துக்கோ அல்லது குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கோ கல்லூரிக்கோ அந்த அறிக்கையை வந்து தயார் செய்து நீங்க அவ்வளவுதான் டாக்டர். அது ஒரு 180 பக்கத்து. இதுதான் சமூக அறிவியல்ல நடைபெறக்கூடிய ஆராய்ச்சி. அப்ப இதுல வந்து ஒப்பிட்டு அரசியல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அரசாங்கம் சிறந்து செயல்படுது. சாக்ரட்டிஸ் காலத்துல இருந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. சாக்ரட்டிஸ் எந்த புத்தகமும் எழுதல, ஆனா அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா வீதி கிரேக்க நாட்டுல இருக்கக்கூடிய வீதிகள், ஏதன்ஸ் மாநகரத்துல இருக்கக்கூடிய வீதிகள்ல நடைப்பயணமா சென்று ஆட்சி சிறப்பாக இருக்கிறதா, அரசியல் சாசன சட்டம் சரியாக நிறைவேற்றப்படுகிறதா, மக்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் வேணும், இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புவார். அந்த கேள்விகள் அதிகமாக கேட்டதுனாலேயே ஒரு மனுஷன் உயிர் போணுச்சு அப்படின்னாக்கா அது முதல் உயிர் சாக்ரட்டிஸ் உடைய. அது ஒரு இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு பல முறையும் இருக்கு, பரிசோதனை முறையும் இருக்கு, நிகழ கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அதிகமா ஜாதி கலவரம் நடக்குது, மத கலவரம் நடக்குது அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட வில்லேஜ் எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு டவுனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது கேஸ் ஸ்டடி மெத்தட், நிகழ்வு நிகழாய்வு முறைமை அப்படின்னு சொல்லுவோம். பரிசோதனை முறைமை என்று பார்க்கின்ற பொழுது பொது நிர்வாகத்துல எல்டன் மேயோ அப்படின்னு சொல்லுவோம். சமூக அறிவியல்ல மனுஷங்களை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியுமா, அறிவியல்ல வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, இப்ப இரண்டு மூலக்கூறு ஹைட்ரஜன் எடுத்துக்கொண்டு இரண்டு மூலக்கூறு ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு அதை வந்து வினைப்படுத்துகின்ற பொழுது H2O உருவாகுது. இதை நம்ம கண்ணால பாக்குறோம், ஆக்சிஜனை பாக்குறோம், ஹைட்ரஜனை பாக்குறோம். இது வந்து இந்தியாவில மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியால பண்ணாலும் இதுதான் நடக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி வந்து பரிசோதனை ஆராய்ச்சி நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறப்ப எல்டன் மேயோ அப்படிங்கிற பொது நிர்வாக வல்லுநர் அமெரிக்காவில் சிக்காகோவில் ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனியில மனுஷங்கள் எல்லாம் வந்து அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய ஃபேக்டரியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு போது அது வந்து விழுக்காடு அதிகரித்து உள்ளது. அதுதான் பரிசோதனை முறைமை. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா ரீகால் அப்படின்னு சொல்லுவாங்க, இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. இனிஷியேட்டிவ்னா மக்களே வந்து ஆட்சியை வந்து பாத்தீங்க. அது மாதிரி புள்ளியியல் முறைமை அப்படின்னு சொல்லிட்டு புள்ளியியல் முறைமையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டாட்டிஸ்டிக்கல் விவரங்களை வந்து அதிகமா பயன்படுத்தி இப்ப சென்சஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, 2011 பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி சென்சஸ் எடுப்பாங்க. அது மாதிரி வந்து இப்ப சென்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய புள்ளியியல் முறைமைகளை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் சோஷியல் சயின்ஸ். அது மாதிரி குவி மைய ஒப்பிடல், குவி மைய ஃபோக்கஸ்டு ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ்டு ரிசர்ச் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாட்சி முறைமை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாட்சி முறைமை, ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நோக்கிப்பாங்க. அது மாதிரி வரலாற்று முறைமை அப்படிங்கிறது இப்போ பிரிட்டன்ல இருக்கக்கூடிய நிறைய அரசியல் சார்ந்த சட்டங்கள் இந்தியாவில் இருக்கிறதுனால தான் பாராளுமன்ற அரசாங்கம் முறை இங்க இருக்கு. அது மாதிரி வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது இல்லை, அது அமெரிக்காவையும் பிரிட்டன் தான் ஆட்சி செஞ்சது, இந்தியாவும் பிரிட்டன் தான் ஆட்சி செஞ்சது. அப்ப அது என்ன, அப்ப வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அதன் மூலமாக ஆராய்ச்சி செய்யறது. ஸோ இதுதான் உங்களுக்கு வேறுபட்ட அல்லது மாறுபட்ட ஆராய்ச்சி முறைமைகள் ஒப்பிட்டு அரசாங்கத்துல நம்ம நடத்துறது. ஸோ இதுல இருந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா இலக்குகள் பார்த்திருக்கோம், ஒப்பிட்டு அரசாங்கத்தினுடைய பரப்பு எல்லைன்னு பார்த்திருக்கோம், ஒரு நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இரண்டாம் உலக போருக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஒப்பிட்டு அரசியல் வந்து ஒரு மாபெரும் வளர்ச்சியை சந்தித்தது என்று பார்த்துக்கிறோம். இந்த போர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அழிஞ்சி ஒழிஞ்ச பிறகு உலக நாடுகள் அதனுடைய அரசாங்கங்கள் எல்லாமே வளர்ச்சியினுடைய கட்டத்தில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதன் பிறகு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் மெத்தட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். மீதி நம்ம டிஜிட்டல்